ஆனா இன்னைக்கு சில தாய்மார்கள் நான் வரும்பொழுது பேசுனேன், நம்ம 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா பணம் வந்துச்சா, தாய்மார்கள் பேசியதை ஒரு வீடியோவா கொண்டு வந்திருக்கு. நீ இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து திரும்பி அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை பாரு. அந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா தாய்மார்கள் பேசுவார்கள், யாருனால பார்க்க முடியலையோ உங்களுக்கு குரல் கேட்கும். இது எப்படியா எல்லாத்தையும் வாங்கிட்டு விலைவாசியில மேல ஏத்தி எல்லாத்தையும் தவிக்க வர்றதுக்கு வாங்காமே சந்தோஷப்படுறாங்க? ஆனா எனக்கு சந்தோஷம் கிடையாது. அவர் நம்பியா நாங்க ஓட்டு போட்டோம், எங்களுக்கு இளைஞர் சொல்றாங்க 1 கோடி விட எல்லாரும் பொண்ணு தானே, எல்லாத்துக்கும் போட்டா எல்லாத்துக்கும் போடணும். ஏழை இப்படி இருக்கிறவங்களுக்கு வரமாட்டேங்குது, பணக்காரங்க தோட்டத்துக்காரவங்களுக்கு தான் வந்திருக்குது பணம், ஏழை வரல, பணமே வரல. எப்படி பாக்குறது? இதெல்லாம் ஓரம் வந்தனாதான் தெரியுது. இது எப்படி போய் பாக்குறது? இது எது குடுக்காம இருக்கலாம், பேசாம குடுத்தா இருக்கலாம், குடுக்கணும் இல்லையா பேசாம குடுக்காம இருக்கலாம். யாருக்குமே குடுக்க வேணாம், எங்களுக்கு நான் சந்தோஷப்படல, அவங்களும் சந்தோஷம் வாங்கலாம், எனக்கு தான் கஷ்டம் தான். ஆனா ஆபத்து யாருக்குமே குடுக்க வேணாம், இலவச காசம் வேணாங்கிறேன். இதை செய்யாதீங்க, எங்களுக்கு விலைவாசியை குறைச்சு போடுங்க. ஏழை மக்களுக்கு தான் நாங்க சொன்னோம், எல்லாத்துக்கும் குடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து ஒவ்வொருத்தவங்க குடுக்கணும், மன கஷ்டம் தானே. அது ஒவ்வொருத்தவங்களும் குடுக்கறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்றது தெரியல. ஏன் வந்துருச்சுங்க சார்? எல்லாத்துக்குமே எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஆனா இன்னொரு சில பேர் எங்க பக்கத்துல எல்லாம் வரவே கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி சில பேத்துக்கு கொடுத்து அப்ப ஓட்டு வந்து எல்லாரும் தானே போடுறாங்க, அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்க எல்லாத்துக்கும் உண்டு அப்படின்னு சொன்னால்தானே உதவி செய்யுங்க, நாங்க போட்டோம் பாதி பேத்துக்கு வரல அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து எங்களுக்கு வரல அப்படிங்கும் போது ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. நாங்க வந்து எப்பவுமே உதயசூரியனுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். இப்ப வந்து எங்களுக்கு வெறுப்பா இருக்கு, ஏன்னா பிரின்னு சொன்னாங்க, நாங்க வந்து பிரி கேட்கல. நீங்க அந்த பிரிக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல? அந்த பசை விட்டதுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுத்து பஸ்ஸுக்கு போக மாட்டோமா? போவோம். அதுக்கு ஏறிட்டே என்னங்கடி போங்கடி வாங்கடிங்கெல்லாம் பஸ்ஸுக்காரவங்க பேசுறாங்க, பேசிட்டு ஏத்தவும் மாட்டேங்கிறாங்க. அளவா ஏறிக்கங்க, இறங்குங்கம்மா இறங்குங்கம்மா, இல்லைன்னா நாங்க பஸ்ஸை எடுக்க மாட்டோம். அப்படின்னா 10 பேர் இறங்குனாதான் பஸ்ஸை எடுக்கிறாங்க. ரேஷன் கடையில ஒண்ணுமே சொல்லலையே, அந்த இதை கொடுத்தாதான் அதை நாங்க புளு பண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் கரெக்டா கொடுத்தேன், எல்லாத்துமே கரெக்டா கொடுத்தேன். நேத்து பார்த்தாங்க சொல்லுங்க, ஆனா மெசேஜ் வரல எங்க செல்லுக்கு. அத உங்களுக்கு இத புதிப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருந்துச்சு, ஆனா இப்ப அந்த பணம் ஏறல. நாங்களாம் பூ வியாபாரம் பண்ணி தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் மகங்க 2 பேருந்து எனக்கு எந்த உதவியும் கிடையாது. நான் 10 ரூபா சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கேன், இன்னும் உதவி பண்ண எங்களுக்கு வரல. இன்னும் வந்தா நல்லா இருக்கு, எனக்கு ஏதோ பிரயோஜனமா இருக்கு, எனக்கு வந்தா இன்னும் வரல. 1000 ரூபா மாசம் 1000 ரூபா கொடுத்து எல்லாம் பிரயோஜனம் கொடுக்க அதுவே இல்ல. ஒரு வயசானவங்களுக்கு இப்ப வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, இது எதுக்கு 1000 ரூபாய்? தெரிகிறது பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார். திமுக காரங்களுக்கு இந்த குடும்ப தலைமையினாலே கொஞ்சம் குழப்பம். நம்மை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி நம்ம குழப்பமே கிடையாது. 28 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குடும்ப தலைவி யார் அப்படிங்கறத ரொம்ப தேடி தேடி 28 மாசமா குடும்ப தலைவி யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், 4.5 கோடி பெண்கள் இருக்காங்க, குடும்ப தலைவிகள் மட்டுமே 2.5 கோடி பேர் ரேஷன் அட்டையில குடும்ப தலைவியாக இருக்கின்றார். 60 லட்சம் பேருக்கு கொடுப்போம் என்று ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சியில போராட்டமா ஒரு தினமும் எண் மக்கள் யாத்திரையில் எல்லா இடத்திலையும் பேசி பேசி அதனைக்கு 1.6 கோடி மாறி இருக்கு. ஆனா நம்ம தெருவில் எங்கே கேட்டாலும் கூட எந்த தாயாரும் கூட சொல்வது எனக்கு வரலீங்க அண்ணன், நான் பார்க்கலீங்க அண்ணன். நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று
வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.